கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி உடல்நலக்குறைவால் நம்ம சென்னை அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க நம்ம முதல்வர் ஜெயலலிதா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் வந்து அவங்களோட ஹெல்த் கண்டிஷனை பற்றி அறிக்கை தெரிவிச்சுட்டே இருந்தாங்க. அவங்க உடல்நிலை என்ன பிரச்சனை அப்படின்றதே பார்த்திங்க அப்படின்னா 23ஆம் தேதி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். முதல் முதல்ல சொன்னப்போ அவங்களுக்கு காய்ச்சல் மற்றும் நீரின்மை இருக்கிறதா சொன்னாங்க. அதுக்கப்புறமா நாட்கள் நகர பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான வதந்திகளும் நிறையா பரவ ஆரம்பிச்சிது. இந்த வதந்திகளுக்கான ஆரம்ப புள்ளி எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கடந்த சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனேயே அதுக்கான வதந்திகள் ஆரம்பிச்சிது அப்படின்றதான் உண்மை. ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்கு அப்புறமா வெளியே மெதுவாக சில விஷயங்கள் வர ஆரம்பிச்சிது. அதாவது என்ன அப்படின்னா நம்ம முதல்வர் அவங்களுக்கு வந்து சிறுநீரக தொற்று, அதுக்கப்புறமா நுரையீரல் தொற்று அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தொற்று இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் ஆரம்பிச்சிருக்கிறதா நம்மளோட அப்போலோ நிர்வாகம் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா லண்டன்லேருந்து ஒரு டாக்டர் வர வச்சாங்க ஸ்பெஷலாக. இருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி தான் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் அவரை பற்றிய வதந்திகள் முகநூலில் பதிவு பண்ணாங்க, அதுக்கப்புறமா ட்விட்டரில் பதிவு பண்ணாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா பெரிய வீடியோவே விட்டாங்க. பட் ஆனால் சில விஷயங்கள் மட்டும் புரியாத புதிராகவே இருக்குது. அது என்ன அப்படின்னா இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறம் இவ்வளோ விஷயங்கள் எல்லாரும் பேசுனதுக்கு அப்புறமும் இன்னும் ஏன் நம்ம முதல்வர் சைடில் இருந்து அந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு விஷயம், ஏதாவது ஒரு ஃபோட்டோவோ அல்லது அவங்க பேசுகிறதோ ஏதோ ஒன்று ஏன் இன்னும் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. படித்த நிறைய மக்களுக்கு புரியும், ஆனால் படிக்காத பாமர மக்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட முகமும் அவங்களோட அசைவும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். அது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் சொல்கிற ரூமர்ஸ் எல்லாத்தையும் அவங்களும் நம்பிட்டு தான் இருப்பாங்க அப்படின்றது எங்களுடைய திடமான ஒரு கருத்தாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்த டாக்டர் வந்து அவங்க சிறப்பாக சீராக வந்து முன்னேறிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சீராக சிறப்பாக முன்னேறுகிறவங்க உடல்நலத்தில் ஏன் அவங்களோட ஃபோட்டோவையோ எதையோ கொடுக்கறதுக்கு அவ்வளோ மறுக்கிறீங்க, அதுக்கு எந்த வித காரணம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தான் இன்னும் சொல்லணும். அஃபிஷியல் ஒர்க்லாம் பார்க்குறாங்க சிஎம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு அஃபிஷியல்ஸ் அப்போ மீட் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்போ அஃபிஷியல்ஸை மீட் பண்ணுறப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கலாம், அப்படி இல்லைனா நம்ம கவர்னர் மீட் பண்ணப்படாரு ஸோ அப்போ ஃபோட்டோ எடுத்துருக்கலாம், அல்லது திருமாவளவன் அவர் வந்து சந்திக்க வந்தார் அவரை சந்தித்து ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கலாம். இப்படி ஏகப்பட்ட சான்ஸ் கிடச்சும் ஏன் அதை வந்து அவங்க பண்ணலை அப்படின்றது வந்து ஒரு பெரிய இதாக இருக்குது. இதில் இல்லாமல் கடைசியாக நேற்று நம்ம அப்போலோ நிர்வாகம் கொடுத்த ஒரு அறிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்வருக்கு செயற்கையாக சுவாசம் கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்றது. செயற்கையாக ஒருத்தவங்களுக்கு சுவாசம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே அவங்களோட இயற்கையான சுவாசம் நின்று போச்சு அப்படின்றதுக்கு உண்டான அர்த்தம் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதை வந்து ஏன் தெளிவுபடுத்தாமல் இருக்கிறாங்க ஆஸ்பத்திரி நிர்வாகம், யாருக்காக இன்னும் அதை வந்து மூடி மறைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற பல கேள்விகளை எழுப்பிட்டு இருக்கு. எதை நம்புறது ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் கூறுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ப முடியும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இருக்கிற ரூமர்ஸ் எல்லாமே அதை நம்புற மாதிரியே அவங்க கொடுக்குற ரூமர்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குன்றதுதான் மக்களுக்கு அதுக்குண்டான ஒரு இதை தெரியப்படுத்துறது அரசாங்கத்தோட கடமை அப்படின்றத எந்தவித ஐயப்பாடும் இல்லை.